ஒரு காட்டுல ஒரு குட்டி மான் பிறந்துச்சு. அந்த மான் குட்டி ரொம்ப அழகா இருந்தது. அது தங்க நிறத்திலையும் ரெண்டு அழகான காதுகளோட இருந்துச்சு. எல்லா மிருகங்களும் அந்த மானை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் மோனு முயலும் அந்த மானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. நான் சீக்கிரமா அழகான அந்த மானை பார்க்க போறேன். அது எவ்வளவு அழகா இருக்கும். என்னால காத்துட்டுக்கெல்லாம் முடியாது. மோனு உடனே அந்த மான் குட்டிய பார்க்க போச்சு. மோனு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் முயலை பார்த்து மானும் சந்தோஷப்பட்டுச்சு. இங்க பாரு, குட்டி மானோட அம்மா சொல்லிச்சு, உனக்கு இத ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டீங்க. மோனு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மெல்ல மெல்ல குட்டி மான் பெருசாக ஆரம்பிச்சது. மோனு கூட அதோட நட்பு ரொம்பவே ஆழமாயிடுச்சு. மோனு மானை விட பெரியவன், அதனால அதுக்கு காத்தோட விதிமுறைகளை சொல்லி கொடுத்துச்சு. ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும் போது செத்து போயிருந்த ஒரு மிருகத்தை மான் பார்த்துச்சு. அப்புறம் அது அழ ஆரம்பிச்சது. ஆ மோனு, இந்த மிருகத்தை பாரு, இது ரொம்ப பாவம். நண்பா, இது உலகத்தோட அப்புறம் காட்டோட விதிமுறைகள். ஒவ்வொரு மிருகமும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இறந்து போகும். கவலைப்படாத, என் கூட வா. போய்கிட்டே இருக்கும் போது மான் ஒரு குகைய பார்த்துச்சு. மோனு அண்ணா, இவ்ளோ பெரிய குகை யாரோடது? இது நம்ம ராஜா சிங்கத்தோட குகை. அவரு பெரிய மகான். அவருதான் இந்த காட்டையே பாத்துக்கிறாரு. ஆனா அவருக்கு சத்தம் போடுறது சுத்தமா பிடிக்காது. வா, சத்தம் போடாம நம்ம இங்க இருந்து கிளம்பி போவோம். அச்சச்சோ, அப்படியா? அப்ப சரி, வா போலாம். அப்படி சொல்லிட்டு மானும் மோனுவும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. மோனுவும் மானும் இந்த மாதிரி தினமும் விளையாடுவாங்க. அப்புறம் காட்டையே சுத்தி வருவாங்க. மோனு காட்டோட விதிமுறைகளை சொல்லி கொடுத்தான். ஒரு நாள் அவங்க சிங்கத்தோட குகைக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கும் போது அப்ப மானுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அச்சச்சோ, இல்ல. ஆமா, என்னது? இவனா? இவன் ஒரு வேட்டக்காரன். வேட்டக்காரங்க கிட்ட இருந்து நாம கொஞ்சம் தூரமாவே இருக்கணும். ரெண்டு பேரும் ஓடினாங்க. ஆனா வேட்டக்காரன் அவங்கள சுத்தி வளைச்சான். என்கிட்ட இருந்து நீங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சு போவீங்க? தன்னோட குகைக்கு வெளியே சத்தத்தை கேட்டதும் சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு. அது உடனே பயங்கரமா கத்துச்சு. ஆனா சிங்கத்தை பார்த்ததும் வேட்டக்காரன் அங்கிருந்து பயந்து போய் ஓடிட்டான். அப்புறம் நேரத்தை பார்த்து மோனுவும் அந்த மானும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ரெண்டு காளையும் பன்றியும். இது ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு கிராமத்துல ரெண்டு காளைங்க இருந்துச்சு. அதுங்களோட பேரு ரோலு அப்புறம் போலு. ரெண்டுமே நல்ல நண்பர்கள். அப்புறம் எப்பவும் ஒன்னதான் இருக்கும். ஒரு நாள் காட்டுல ரெண்டும் சேர்ந்து புல்ல மேஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு விவசாயி பார்த்தான். அடேங்கப்பா, இந்த ரெண்டு காளைகளையும் நான் வயலுக்கு கொண்டு போவேன், வீட்டுக்கும் கொண்டு போவேன். நான் இப்படி செஞ்சா நான் நிறைய லாபத்தை சம்பாதிப்பேன். விவசாயி ரெண்டு மாடுகளையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். அந்த விவசாயியோட வீட்டுல பீலுங்கிற பேர் கொண்ட ஒரு பன்றியும் இருந்துச்சு. விவசாயி தன்னோட மூணு மிருகங்களையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். வேளை வேளைக்கு உணவு கொடுப்பான், தண்ணி கொடுப்பான், நல்லபடியா பாத்துக்கிட்டான். ஒரு நாள் விவசாயியோட மனைவி அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணணும். நீங்க நாம வளர்க்கிற பன்றிக்கு நல்ல உணவை கொடுத்து அத நல்ல கொழுகொழுன்னு வளர்த்து விட்டீங்கன்னா கல்யாணத்துல அந்த பன்றிய வச்சு ஒரு சுவையான சாப்பாட தயார் பண்ணலாம். நீ சொல்ற விஷயம் என்னமோ ரொம்ப சரிதான். பன்றியும் எதுக்கு பெருசா உதவ போகுது? இத நாம சாப்பாட்டுக்கே பயன்படுத்திக்கலாம். விவசாயி தன்னோட பன்றிக்கு நிறைய உணவை கொடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பன்றியும் இன்னும் பயங்கரமா குண்டாயிடுச்சு. போலுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. எனக்கு என்னமோ இந்த விவசாயியோட நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பன்றி பயங்கரமா சாப்பிடுது. அந்த விவசாயி பன்றிக்கு நிறைய சாப்பாடு குடுக்கறான். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் அதுக்கு குடுக்கற அளவுக்கு உணவே நமக்கு குடுக்க மாட்டேங்கிறான். எதுக்காக இந்த வேறுபாடு? அந்த விவசாயி நமக்கு எவ்வளவு சேவை செய்யறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னத்த பெருசா செய்யறான்? ஆனா நீ அவனை சரியா கவனிக்கவே இல்ல. விவசாயி நம்மள விட அந்த பீலு பன்றிக்கு நிறையவே உணவு குடுக்கறான். ஏ நண்பா, இந்த விஷயம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும். பாவம் அந்த பன்றி, கூடிய சீக்கிரத்துல சமையல்ல வேக போகுது. ரோலு போலு கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தான். ஆனா எப்பவும் போலு பன்றி கிட்ட சிடு சிடுன்னு இருக்கும். எப்பவும் போலுவோட கவனம் பீலுவோட சாப்பாட்டு மேலயே இருக்கும். நாள் முழுக்க சாப்பிட்டுகிட்டே இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை.
கொஞ்ச நாள்ல விவசாயியோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. பீலுவ வெட்டி அத சமையல் பண்ணாங்க. அப்பதான் போலுவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது. அடேங்கப்பா, இப்ப புரிஞ்சுகிட்டேன். சாதாரண உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீ ரொம்ப சரியாதான் சொன்ன நண்பா. பாவம் அந்த பீலு, நம்மள விட்டுட்டு போயிட்டான். ரோலுவும் போலுவும் அந்த விவசாயி வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு. அதுங்களுக்கு என்ன சாப்பிட கிடைச்சதோ அத சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு. ஆமையும் மூத்தும். ஒரு சமயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மயில் மழையில ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஆமை மயில் ஆடுறத பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மயிலோட அழகான ரெக்கைகளை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப முயல் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மயில் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த அழகான ரெக்கை எவ்வளவு வண்ணமயமா இருக்கு. ஆமா, மயில் கிட்ட போச்சு, அதோட ரெக்கைகளை பார்த்து பாராட்டிச்சு. மயில் அண்ணா, உங்களோட ரெக்கை ரொம்ப அழகா இருக்கு, அப்புறம் நீங்க டான்ஸ் ஆடுறதும் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு மயில் என்ன சொல்லுச்சுன்னா, நன்றி நன்றி ஆமா தம்பியே, நீங்களும் ரொம்ப நல்லவங்க. மயில் ஆமையோட பாராட்டுகளை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு வேட்டக்காரன் அந்த மயில தன்னோட வலையில சிக்க வச்சான். ரொம்ப நாளாவே நீ என்னோட பார்வையிலேயே இருந்த, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வலையில இருந்து தப்பிச்சு நீ எங்க போவ? அப்போ மயில் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த வேட்டக்காரன் கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, பாருங்க வேட்டக்காரரே, என்னோட ஃப்ரெண்ட் ஆமைய ஒரே ஒரு தடவை என்ன பார்க்க விடு, அதுக்கப்புறம் நீ என்ன கூட கூட்டிட்டு போ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை தான், நான் அத பார்க்கணும். உன்னை எப்படி அவ்வளவு சாதாரணமா விட்டுடுவேன்? மயில் தன்னோட நண்பனுக்கு சத்தம் போட்டு அழைப்ப விடுத்துச்சு. ஆமையே, என் நண்பா, நீ எங்க இருக்க, என்ன காப்பாத்து. ஆமைக்கு மயிலோட குரலை கேட்டதும் அத தேடிக்கிட்டே நேரா வேட்டக்காரன் கிட்ட வந்து சேர்ந்துச்சு. மயில வலைக்குள்ள பார்த்ததும் அது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. வேட்டக்காரரே, என் நண்பனை விட்டுடு, நான் உங்களுக்கு விலை உயர்ந்த முத்த கொடுக்கறேன். வேட்டக்காரன் ஆமை சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆமா ஆத்துக்குள்ள போச்சு, அங்கிருந்து ஒரு அழகான முத்து எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் வேட்டக்காரன் கிட்ட கொடுத்தது. வேட்டக்காரன் முத்துக்கு பதிலா தன்னோட நண்பனை விட்டுட்டான். ரெண்டு நண்பர்களும் அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. சில நாள் கழிச்சு அந்த வேட்டக்காரன் மறுபடியும் காட்டுக்குள்ள வந்தான். அப்புறம் ஆமை கிட்ட சொன்னான், ஏ ஆமையே, எனக்கு இதே மாதிரி இன்னொரு முத்து வேணும், நீ மட்டும் எனக்கு குடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னோட நண்பனை புடிச்சுக்கிட்டு போயிடுவேன். ஆமைக்கு புரிஞ்சு போச்சு, வேட்டக்காரன் இப்போ பேராசப்பட ஆரம்பிச்சான்னு. ஆமா புத்திசாலித்தனமா சொல்லிச்சு. வேட்டக்காரரே, நீங்க எனக்கு என்னோட முத்த கொடுக்கணும், அப்பதானே அதே மாதிரி இன்னொரு முத்த நான் உங்களுக்காக கொண்டு வர முடியும். வேட்டக்காரன் அந்த முத்த ஆமா கிட்ட கொடுத்தான். ஆமா அந்த முத்த எடுத்துக்கிட்டு ஆத்துக்குள்ள ரொம்ப தூரம் போச்சு. அப்புறம் அது திரும்பி வரவே இல்ல. மயிலும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு பறந்து போச்சு. பேராச கொண்டதனால அந்த வேட்டக்காரன் தன் கிட்ட இருந்த முத்தையும் இழந்துட்டான். குருட்டு கழுகு. ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய அரச மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய பறவைகள், அதாவது கிளி, மைனா, குயில், குருவி, இதெல்லாம் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப அன்பா இருந்தது. அப்புறம் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஒரு புயல் வந்துச்சு. அப்போ ஒரு கழுகு பறந்து அந்த மரத்துல வந்து உட்காந்துச்சு. புயல் நின்னதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் அந்த கழுகு அங்கிருந்து போக சொல்லுச்சு. கிளி என்ன சொல்லுச்சுன்னா, கழுகு மகாராஜாவே, அந்த புயல் நின்னு போச்சுல, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏன்பா, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா எங்க போக முடியும்? எங்க வேணாலும் போய்க்கோங்க, ஆனா உங்களால நாங்க ஆபத்துல சிக்கிக்க கூடாது. நான் எப்படி உங்க எல்லாருக்கும் ஆபத்தா இருப்பேன், அதான் எனக்கு எதுவும் தெரியாது. என்னை எங்கேயே இருக்க விடுங்க, நீங்க குடுக்கறத நான் சாப்பிட்டுக்கறேன். எல்லா பறவைகளும் ஒண்ணு கூடி பேசி அந்த குருட்டு கழுகு அவங்க மரத்துல இருக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு. எல்லா பறவைகளும் தங்களோட இறைய தேடி போகும்போது குருட்டு கழுகு எல்லார் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கும். அதுக்கு பதிலா மத்த பறவைங்க அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு காட்டுல இருக்கிற ஒரு தந்திரமான பூனை அங்க வந்துச்சு. அப்புறம் அது மறைஞ்சிருந்து கழுகையும் பறவைங்களோட கூடுகளையும் கவனமா பாத்துச்சு. அப்புறம் யோசிச்சது, அந்த குருட்டு கழுக ஏன் பக்கமா எடுத்துக்கிட்டேன்னா, அப்புறம் நான் ஒரு பெரிய விருந்தே சாப்பிடலாம்.
பூனை மரத்து மேல ஏறிச்சு அப்புறம் கூடு கிட்ட போச்சு. கழுகுக்கு சத்தம் கேட்டதும் என்ன சொல்லுச்சுன்னா, யார் அது? நில்லு, இல்லனா இப்பவே நான் உன்னை கொன்னுடுவேன். பூனை நாடகமாடி என்ன சொல்லுச்சுன்னா, அது கழுகு மகாராஜாவே, நான் இன்னொரு காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இந்த மரத்துக்கு அனுப்பி வச்சாரு. அப்பதான் நான் உங்க கூட சேர்ந்து இந்த பறவைகளை பாதுகாக்க முடியும். அப்புறம் என்னோட பாவங்களை என்னால கழுவிக்க முடியும். கழுகும் அந்த தந்திரமான பூனை சொன்னத நம்பிச்சு. அப்புறம் அது அத மரத்துல இருக்க சொல்லி கொஞ்சம் இடம் கொடுத்துச்சு. ஆனா மறுநாளே பூனை பறவைகளோட கூடுகளை தாக்கிடுச்சு. அது பறவைகளோட குட்டி பறவைகளையும் முட்டைகளையும் சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அதோட எலும்பை எடுத்து கழுகோட கூடுக்குள்ள போட்டுடுச்சு. பூனை நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது கழுகு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, மகாராஜா எனக்கு விட கொடுங்க, நான் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி பூனையே போ. கழுகுக்கு பூனையோட தந்திரம் தெரியாம போயிடுச்சு. அதுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சாயந்தரம் திரும்பி வந்த பறவைகள் எல்லாம் அதுங்களோட கூடுகளை பார்க்கும் போது குழந்தைகளையும் முட்டைகளையும் காணும்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னோட குழந்தைங்க, அப்புறம் என்னோட முட்டைங்க, இதெல்லாம் இந்த கழுகோட வேலையா தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்து கழுகு கிட்ட போச்சு. அங்க இருக்கிற எலும்பு துண்டுகளை பாத்துச்சு. கிளி சொல்லுச்சு, நண்பர்களே இங்க பாருங்க, இது கழுகோட கூடு, அத அடிங்க அடிங்க. எல்லா பறவைகளும் அந்த கழுகு அடிச்சு அடிச்சு அரச மரத்துல இருந்து கீழே தூக்கி வீசிச்சுங்க. அப்புறம் தூரமா நின்னுட்டு இருந்த பூனை இதெல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, இந்த கழுகோ இப்ப சாக போகுது, எனக்கு இப்ப இன்னொரு விருந்து தயாராயிடுச்சு.